மார்க்கெட்ல எங்கேயுமே இல்லாத பிரைஸ் 5800 வரும். ஃப்ளோர், மொட்டை மாடி, ரூஃப் எல்லாமே க்ளீன் பண்றது. அதுக்கு நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கு? வெளியில மார்க்கெட்ல 8000 ரூபாய்க்கு கம்மியா இந்த மாடல் எங்கேயுமே கிடையாது. கிட்டத்தட்ட நம்மளது வந்து பாத்துட்டீங்கனால ஹியூஜ் ஸ்டாக் இருக்கு. ஸோ நீங்க பாத்துருக்கலாங்க, எல்லாமே ரேட்டு கம்மியா கொடுக்குறாங்க. பிரைஸ் வந்து மார்க்கெட்டோட நல்லா அடிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாங்க. ஆனா இதுக்கு நமக்கு வாரண்டி அது மாதிரி தான் இருக்குங்களா? அப்புறம் ரெண்டாவது ஆயுத பூஜைக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதுவும் நமக்கு மார்க்கெட் விலையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தோராயமாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10000 ரூபா கம்மியாக இருக்கும். அப்பா நீங்கள் மட்டும் பார்த்து இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருமே சகடி பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நாள் அமைன்னு சொல்லி நான் ஏற்கனவே ரெண்டு வேண்டி ஒன்று கேட்கிறேன். இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத அப்படியே கேமரா ஜூம் அவுட் பண்ணி இல்லைங்களா, சுத்தி முத்தி பாருங்க எந்த அளவுக்கு ஸ்டாக் ஹியூஜ் அடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத. ஆக்சுவலாக என்னன்னா இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கே தெரியும், தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு, 10 வரைக்கும் ஆயுத பூஜை நெருங்கிட்டு இருக்கு. ஆயுத பூஜை வந்துருச்சுனாலே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய விஷயம், ஐயோ வீட்டுக்கு எல்லா பொருளையும் எடுத்து தடா போடாலும் கழுவணுமே, அதுக்கு ஒரு பட்டையை போடணுமே அப்படிங்க மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஒர்க்கை உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்கறதுக்காக அப்படியே எங்கள் லைனாக பாருங்க. இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க, நம்ம கலக்கல் கோவில் இருக்கிற ராமநாதபுரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஐயர் ஹாஸ்பிடல் அப்படின்னு நடத்தி வந்திருக்கோம். இந்த ஷாப் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிர் அக்ரிகல்ச்சர் மிஷினரி. ஸோ இங்க வந்து இந்த மிஷினரிஸ் மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் சார்ந்த நிறைய மிஷினரிஸ் வச்சிருக்காங்க. ஆனா இன்னத்து வீடியோல இந்த ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதை பத்தியெல்லாம் டீட்டெயிலா உள்ள போய் பாக்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பண்ணுறதுக்கு அதை டிங் டாங் தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த போடக்கூடிய வீடியோ ஆகட்டும் போஸ்ட் ஆகட்டும் எல்லாமே டக்கு உங்க ப்ரொஃபைல் வந்து கூட அடிச்சு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் ரெண்டுமே கொடுக்குறேன். அதுக்கு உங்க அன்பை ஆதரவு கொடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கேட்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளம் நம்ம கூட பிரதர் இருக்கா. பிரதர் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க பிரதர், இன்னைக்கு நம்ம என்ன மேஜரா பார்க்க போறோம் அப்படிங்கறத நல்லா சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாங்க. நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிளீனிங். கிளீனிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்ல இருந்து பிரஷர் வாஷர், வேக்கம் கிளீனர், அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளோயர் அப்படின்னு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயில இருந்து 48000 ரூபாய் வரைக்கும் கிளீனிங் சம்பந்தமான ஒரு பல வெரைட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. இது ஐட்டம் வச்சிருக்காங்க. இந்த ஐட்டம் வந்து லைனா நம்ம பாத்துடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுல கம்மி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளோயருங்க. ப்ளோயருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஷர்ஸ். பிரஷர்ஸ் வந்து நீங்க எல்லாமே நார்மலா ஹார்டர்ஸ்ல பாப்பீங்க, அங்கெல்லாம் 20 ரூபாய் 25 ரூபாய் வருங்க. நம்ம கிட்ட 5 ரூபாயில இருந்து பிரஷர்ஸ் இருக்குங்க. ஆயுத பூஜைனா கண்டிப்பா நம்ம வெள்ளை அடிப்போம். கண்டிப்பா அதான் மெயின் வேலை. ஆமா, அந்த ஆயுத பூஜை வந்து இந்த தடவை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப செலவு கம்மியா பண்ணலாம். தண்ணி செலவும் ஆகட்டும், அதே சிலிண்டர்ல காசு ஆகட்டும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரஷர்ஸ்ங்க. அதுக்கடுத்து இந்த பிரஷ் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது ஒட்டல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ப்ளோயர் வச்சு கிளீன் பண்ணணும். அதுக்காக இந்த ப்ளோயருங்க. இந்த ப்ளோயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 4-5 வெரைட்டி இருக்குங்க. ஒரு சொல்ல போனோம் ஒரு 500 ரூபாயில இருந்துங்க உங்களுக்கு வந்து ஒரு 4500 ரூபாய் வரைக்கும் ஒரு டைப்பான ப்ளோயர்ஸ் வந்து நம்ம கிட்ட ஒரு 500 ரூபாயில இருந்து ப்ளோயர் இருக்கு. இப்போ ரெகுலரா யூஸ் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 அந்த ரேஞ்ச் வர மாடலுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அந்த கடையில வச்சு கிளீன் பண்றவங்க, மட்டும் ஆயுத பூஜை மத்த எல்லா டைம்லயும் கிளீன் பண்ற மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்றது. இண்டஸ்ட்ரியில அந்த மரத்தூள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட் ஒட்டுற இடத்துல பிளக்ஸ் எல்லாம் ரெடி பண்ற இடத்துல எல்லாம் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ற மாதிரி இல்ல. ஒரு சிலவங்க கார்டன்ல வச்சிருந்தா கூட அவங்களுக்கு கூட இலை எல்லாம் விழுகும்போது இதை வச்சு ரொம்ப வீட்டு வாசல் மாதிரி ரெகுலரா அந்த இலையுதிர் காலத்துல பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். கண்டிப்பா ஜஸ்ட் அவங்க ஒவ்வொரு டைம் சீமா எடுத்து கொட்ட வேண்டியது. இதை வச்சு அடிச்சாங்கன்னா 10 நிமிஷம் முடிச்சு சிம்பிளா 550 ரூபாய் ப்ளோயர் போதுங்க. வீட்டுல இண்டஸ்ட்ரியலுக்கு எவ்வளவு ஹெவியா அவங்க வாங்க வேண்டியது. அந்த மாதிரி இந்த ப்ளோயர்ஸ், இந்த ப்ளோயர் வந்து ஃபர்ஸ்ட்ங்க நம்ம எடுத்துனி ஒட்டரை அடிச்சு முடிச்சிட்டோம். ஒட்டரை அடிச்சு முடிச்சிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து தண்ணி ஊத்தி வச்சு வாஷ் பண்ணுவாங்க. ஆமா, தண்ணி ஊத்தி க்ளீன் பண்ணும்போது நார்மலா தெரியுங்க. ஆயுத பூஜைக்கு 10 நாள் மணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தெருவுல எல்லா வீட்டு வாசல்லயும் தண்ணி அப்படியே ஆறா ஓடிட்டே இருக்கும். ஆமா, நம்ம உள்ள எவ்வளவுதான் க்ளீன் பண்ணிருப்போம். கடைக்கு போனா வண்டி எடுத்துட்டு வெளிய போயிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிருப்பீங்க, மறுபடியும் அந்த அழுக்கெல்லாம் மறுபடியும். அப்ப தண்ணிய செலவும் கம்மியா இருக்கணும், நம்ம வண்டியும் பக்காவாகணும். அதே மாதிரி வீட்டுல இருக்க மத்த இடம், ஃப்ளோர், மொட்டை மாடி, ரூஃப் எல்லாமே க்ளீன் பண்றது. அதுக்கு நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கு? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் வாஷர் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம பிரஷர் வாஷர் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோங்க. அந்த பிரஷர் வாஷர்ஸ் எல்லாம் இங்க பாத்துங்க, நம்ம கிட்டத்தட்ட வீட்டு யூஸ் பண்றதுக்கு மட்டுமே ஒரு 10 மாடலுக்கு மேல வச்சிருக்கோம். இது வந்து வீட்டு யூஸ்க்கு மட்டுமே 10 மாடல். அப்ப கமர்ஷியல் இது எடுத்து கமர்ஷியலுக்கு அது போக அது அதுக்கு தனியா ஒரு 10 மாடல். ஐயோ, நீங்க இன்னைக்கு இந்த ஆயுத பூஜைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி மாடல்ஸ் கூட நீங்க பாத்து எடுத்துக்கலாங்க. டெய்லி யூஸ் பண்ற மாதிரி மாடல்ஸ் கூட இருக்குங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேக்கம் வச்சு இருக்கிறதால செக்ஷன் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடலாங்க. அந்த பிரஷர் வாஷர் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணல, பிரஷர் வாஷர்ல கம்மி ரேஞ்சில் போய்க்கலாங்க. இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 3-5 இருந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4200 வரைக்கும் வருங்க. 3500 இருந்து 4200 வரைக்கும் வருங்க. இது ஆரம்பிச்சு டைப்பு, இது வந்து இப்போ சரி வர நமக்கு வரது இல்ல. பட் இருந்தாலும் ரேட் கம்மியா ரொம்ப பேர் நம்மகிட்ட வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. 20 நாள் 10 நாள் வெயிட் பண்ணி கூட வாங்கிட்டு போறாங்க. ஃபாஸ்ட் மூவிங், அந்த சின்ன பெரிய பைக் வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஃப்ளோர் வாஷுக்கு இது அந்த அளவுக்கு செட் ஆகுமானா கண்டிப்பா ஆகாதுங்க. ஏன்னா இது ட்ரில்லிங் மிஷின்ல வர மாதிரி மோட்டர், அதனால இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சர்டிபிகேஷனா இருக்காது. நம்ம வீட்டுல ஃப்ளோர் அதுக்கும் போது மல்டிபிளா இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இதுக்கு அடுத்த வர மாடல் எல்லாமே உங்களுக்கு நம்ம வீட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். பைக், கார், அண்ட் தென் ஃப்ளோர், மொட்டை மாடி எல்லாமே கலவுற மாதிரிங்க. இது அதுக்கு அடுத்த மாடலுங்க. இந்த மாடல் வந்து
உங்களுக்கு அலுமினியம் வைண்டிங் வருங்க. இது வந்து உங்களுக்கு 200 பார் வரைக்கும் பிரஷர் வருங்க. 130 பார் இதோட ரேட்டட் பிரஷருங்க. பிரஷர் அப்படிங்கிறது அதோட தண்ணியோட அழுத்தங்க. தண்ணியோட அழுத்தம் அதிகமாக அதிகமாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர்ல பாசம் முடிச்ச மாதிரி இடம் இருக்கிறது, வண்டியில ஆயில் படிஞ்சது, இதெல்லாம் ஈஸியா போயிருங்க. இப்ப இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் வைண்டிங்ல 4900 வருங்க. இருக்கிறதுலயே நம்ம இண்டக்ஷன் மோட்டர் டைப்ல நம்ம தான் இருக்கிறதே கம்மியா கொடுக்குறாங்க. இது கேரண்டா சொல்ல முடியுமா பிரதர்? பாத்துட்டு மக்களுக்கு அவங்க 4-5 கடையில் விசாரிச்சிருப்பாங்க, 40-50 வீடியோ பாத்துருப்பாங்க. கண்டிப்பா அப்படி பாக்கும்போது நம்ம கொடுத்துட்டு பிரைஸ் பெஸ்டா இருக்கும். பெஸ்டா இருக்கும், கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். இந்த மாடலுக்கு இதோட கோர் லென்த், அப்புறம் ரெண்டாவது வந்து இதுல யூஸ் பண்ணிக்கிற அலுமினியம் ஆகட்டும், அதோட தரத்துக்கு வந்து இந்த ரேட்ல கண்டிப்பா எங்கேயுமே இந்த மாடல் வந்து கிடைக்கிற வாய்ப்பு 4900 வருங்க. 200 பார் மேக்ஸிமம் பிரஷர் வரக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கார் பைக் இதெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். இதுவும் ஃப்ளோர் வாஷ் பண்றதுக்கு அந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்காது. பிகாஸ் என்னன்னா இது அலுமினியம் வைண்டிங்காட்டி சீக்கிரமா ஹீட் ஆகும். அப்ப ஒரு ஃப்ளோர் வாஷ் பண்ணனா ஒரு 20-30 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அந்த டைம்க்குள்ள சடனா ஹீட் ஆகிறங்காட்டி இது ஃப்ளோர் வாஷிங்க்கு செட் ஆகாதுங்க. ஃப்ளோர் வாஷிங் நம்ம பண்ணணும் அதான் மெயின் அப்படிங்கும் போது அவங்க வந்து இதுக்கு அடுத்த மாடல் போயிக்கலாங்க. இதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ல 130-200 பார் பிரஷர் வரக்கூடிய மிஷின்ல இந்த மாடல் எடுத்துக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் வைண்டிங் வருங்க. இந்த மாடல் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிரஷர் வரக்கூடியதுங்க. இப்போ இது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஹீட் எது ஆற வாய்ப்புகள் இல்லை. ஹீட் ஆகும், பட் என்னன்னா அதோட இது ஒரு டபுள் மடங்கு கொஞ்சம் டைமிங் அதிகமாக ஓடுங்க. கால் மணி நேரம், ஒரு மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு இது ஓடக்கூடியது. அதுக்குள்ள நம்ம எப்படியும் ஃப்ளோர் க்ளீன் பண்ணி முடிச்சிடுவோம். ஒரு 20-20 10-20 இருக்கும்போது ஒரு போட்டிக்கோ மேல மொட்டை மாடிங்கும் போது நீங்க ஒரு காலையில போட்டி வாஷ் பண்ணலாம், மதியானம் நீங்க அந்த மாதிரி வாஷ் பண்ணலாம். இந்த மாடல் வந்து 5800 வருங்க. காப்பர் வைண்டிங்ல 5800 ரூபாய்க்கு வித் 7 மீட்டர் அவுட்புட் டியூப், கன்னு, ஃபோம் பாட்டில் இது எல்லாமே சேர்த்து கொடுத்துறாங்க. இந்த மிஷினோட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இது சம்டைம்ஸ்ல 300 பார் பிரஷர் வரைக்குமே வருங்க. 300 பார் பிரஷர் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம ஃபேன் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, மிட் நைட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஃபேன் வந்து ஸ்பீடா ஓடும், அந்த வோல்டேஜோட ஃபிளக்சுவேஷன் தகுந்த மாதிரி அதோட ஃபுல் ஆர்பிஎம்ங்கும் போது இது வந்து 190 வோல்ட், நம்ம நார்மல் 230 வோல்ட் வருங்க. 190 வோல்ட் இருந்தா கூட இது ரன் ஆகக்கூடியதுங்க. 130 பார், 150 பார் பிரஷர் வரும். அந்த லோ வோல்டேஜ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிராமப்புறத்துல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து லோ வோல்டேஜ் அதிகமா இருக்கலாம், இல்ல 3 phase லைன் யூஸ் பண்றவங்களுக்கு ஏதோ ஒரு phase திடீர்னு வோல்டேஜ் கம்மியா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி காப்பர் வைண்டிங் மாடல் இதுக்கு அடுத்த மாடல் எடுத்துட்டீங்கன்னா ஹெவியான யூஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கலாங்க. இந்த மாடலுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடலுங்க. இது வந்து 150-250 பார் வரும். இது வந்து இதை விட நீ ஒரு 50 பார் எக்ஸ்ட்ரா வரும்போது உங்களுக்கு வந்து வேலை வந்து இதோட ஒரு 10 நிமிஷம் சீக்கிரமா முடிச்சு கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து நம்ம ஒரு 3/4 மணி நேரத்துல ஒரு 3 கார் 2 கார் வாஷ் பண்றோம்னா இதுல அதோட ஒரு கார் அதிகமா வாஷ் பண்ண முடியும். நீங்க ஒரே நேரத்துல மொட்டை மாடியும் கிளீன் பண்ணிக்கலாம், கீழே ஃப்ளோரும் கிளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஹெவியா இருக்குங்க. இதுல என்ன எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் அப்படின்னா இந்த இதோட கோர் லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கோர் லென்த் அதிகமா இருக்கும்போது இதோட வாட்டேஜ் அதிகமா இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆர்பிஎம் அதிகமா இருக்கும், அந்த ஹீட் அதை தக்க வச்சுக்கிற தன்மையும் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. இந்த மாடல் வந்து 6500 வருங்க. இந்த மாடல் வந்து வீட்டுல யூஸ் பண்ற மாடலுங்க. ரெண்டு மாடல் இருந்தாலே நீங்க வந்து இந்த ஆயுத பூஜையும் மற்ற நாள்லயும் வந்து நீங்க ஈஸியா ஃப்ளோர் இது எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபியூச்சரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம சிலர் வந்து டாக் வச்சிருப்பாங்க, வீட்டுல புறா கூட வச்சிருப்பாங்க, சின்னதா ஒரே ஒரு மாடு கூட சிலர் வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாம் வந்து நாட்டு மாடு அதிகமா யூஸ் பண்றாங்க. ஒரு கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா தனியா ஒரு வீட்டுக்குமே மாடு எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. அது மாதிரி சின்னதா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டு இல்ல நாயெல்லாம் கழுவும் போது பிரஷர் இவ்வளவு பிரஷர் அடிக்கும் போது அதுக்கு ஏதாவது காயம் ஏற்படுவது, அதை கம்மி பண்றதுக்காக ஒரு மாடல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாடல் வந்து இந்த மாடல் வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரஷர் கம்மி பண்ணிக்க முடியும். நீங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு மாடலுக்குள்ள வித்தியாசம். இதுல வந்து எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க, பிரஷர் வந்து கம்மி பண்ணிக்க முடியும், கம்மி பண்ணி அதிகப்படுத்திக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி. ஆமா, கூண்டு டாக் அந்த மாதிரி. ஒரு சிலவங்க இந்த மாட்டு தொழுவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த ரப்பர் மேட் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. கண்டிப்பா மாட்டு சாணம் அவங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாங்க. பட் என்ன அவங்களுக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் டைமிங் அதிகமா எடுத்துக்கோங்க. காலையில மத்தியானம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. புரியுது. அவங்களுக்கு வந்து நம்ம கமர்ஷியல் மாடலுங்க. அடுத்த மாடல் இருக்கு, அது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்னதா வீட்டுல ஒரு ரெண்டு நாய் வச்சிருக்காங்க, பிட்டா வளர்த்துறாங்க, பூனை இருக்கு, ரெகுலரா போயிட்டு இருக்கோம், எப்பவுமே கிளீன் பண்ணும் அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் 6900 வருங்க. வெளியில மார்க்கெட்ல 8000 ரூபாய்க்கு கம்மியா இந்த மாடல் எங்கேயுமே கிடையாது. அட்ஜஸ்டபிள் மாடல் வந்து 6900 ரூபாய்க்கு. அதுவும் இது இதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஷர் கேஜ்லயே பாக்கலாம். உங்களுக்கு 400 பார் வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், நல்ல பிரஷர் கிடைக்கும். இந்த மாடல் வந்து பர்டிகுலரா இந்த மாதிரி பிரஷரை கம்மியும் அதிகம் ரெகுலரா பண்றவங்க எடுத்துக்கலாம். இல்ல நான் பிரஷர் எப்பவுமே ஃபுல் பிரஷர் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு இதே பார் பிரஷர் வேணும் அப்படின்னா இதுக்கு அடுத்து இந்த மாடல் இருக்கு. இந்த மாடல் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு மிஷினுக்கும் இதோட ஹைட் வெயிட் பாத்தீங்கன்னா இதோட கோர் லென்த் அந்த மிஷினோடவே கோர் லென்த் இதோட அதிகம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல யூஸ் பண்றதுல ஹெவி டியூட்டி மாடல். இப்ப வீட்ல யூஸ் பண்றது ஸ்டார்டிங்ல இருந்து மாடல்ஸ் பார்த்தோம், அந்த மாடல்ஸ்லயே கடைசி டாப் மாடல். அதாவது இப்ப இது ஹெவி டியூட்டி அப்படின்னா வீட்ல இருக்கிற நம்ம கரண்ட் வந்து போதுமானதா இருக்குங்களா? இல்ல ஏன்னா ஒரு சில டைம் கம்மியா இருக்கும். நம்ம வந்து நார்மலா ஒரு ஹீட்டர் போட்டீங்கன்னா 3000 வாட்ஸ் வரும் இன்ஸ்டன்ட் ஹீட்டர். 2-3 நிமிஷத்துல 3000 வாட்ஸ் ஹீட்டர் வரும். இதெல்லாம் 2500 வாட்ஸ் குள்ளதான் வரும். அதனால வந்து உங்களுக்கு வீட்டுல யூஸ் பண்றதுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 2500 வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாடல் என்ன பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் என்னன்னா ஒரு பெரிய வண்டி 2-3 வண்டி வச்சிருக்காங்க, சிலர் வந்து டூரிஸ்ட் வண்டியில வச்சிருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ரெகுலராவே அவங்க ரொட்டீனா கார் ரெகுலரா வெளியே எடுத்துட்டு போறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டுல பேஸ்ல வந்து ஏதாவது ரோடு வேலை நடந்துட்டு வச்சுருக்கோங்களேன் தூசி நிறையலாம், இல்ல மழை தண்ணி ஏதோ போயிட்டு இருக்குன்னா டெய்லி வண்டி உள்ள போயிட்டு வந்துச்சுன்னா அந்த இடம் எல்லாம் நாரிடும். அந்த மாதிரி இருக்கிறோம். முதலே நம்ம சொன்ன மாதிரி அந்த ஹில்ஸ்ல இருக்க
இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் ரெகுலரா நல்லாவே யூஸ் பண்ற மாதிரி மாடல். இது ரொம்பவே ஹெவி டியூட்டி மாடலுங்க. இது வந்து 7800 வருதுங்க. நீங்க வெளியில வந்து பாத்துட்டீங்கன்னா வீட்லயே ஹெவி மாடல் சொல்லிட்டு 9000 கொடுப்பாங்க. அதே சேம் மாடல் தான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட நம்மளது வந்து பாத்துட்டீங்கன்னா ஹியூஜ் ஸ்டாக் இருக்கு. சோ நீங்க பாத்துக்கலாங்க. எல்லாமே ரேட் கம்மியா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு மினிமமா 10 இருந்து 20 மிஷின் போகுதுங்க. ரெண்டாவது இப்ப நம்ம வீடியோ இன்னைக்கு நீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து இவங்க எத்தனை கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு இது அப்படியே வீடியோ இருக்க போகுது. கண்டிப்பா கண்டிப்பா அவங்க நினைக்கலாம் என்னடா வீடியோ போட்டு 1 தாச்சு 2 தாச்சு அந்த மாடல் இல்ல அப்படிங்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா இந்த கலர் மாதிரி வருங்க. எல்லோக்கு பதிலாக கிரீன் வரும், கிரீனுக்கு பதிலாக உங்களுக்கு ரெட் வரும். இதே ஸ்பெசிஃபிகேஷன், இதே பிரஷர்ல, இதே மாடல், ஏதோ ஒரு மாடல் கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி வச்சு. உள்ளுக்குள்ள விஷயம் ஒண்ணுதான், எல்லாம் சேம் தாங்க. வெளியிலுக்கு அந்த கலர் மட்டும் என்னன்னா இது வந்து நம்ம டையிங்க. தனித்தனியா ஒரு கம்பெனில கொடுப்பாங்க, ஒரு 1000 2000 பீஸ் கொடுத்து வாங்குவாங்க. இந்த கம்பெனில கொஞ்சம் நமக்கு வர சொல்ல கம்மியாகும் போது அடுத்த கம்பெனிக்கு மாறும்போது எங்க இந்த டை இல்ல அந்த மாதிரி மாறி. மத்தபடிக்கு இந்த மோட்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துமே சேம் தான். நீங்க பாத்துக்கலாம் எல்லா மிஷினுமே மோட்டர் இதெல்லாம் சேம் தான் வருங்க. உள்ள வர வைண்டிங்கும் அதுல அவங்க போட்டிருக்கிற அந்த ஸ்பீடும் தான் உங்களுக்கு மாறும். சோ அதை அதைப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாடல் தான். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஒரு வாட் அதிகப்படுத்திருப்பாங்க, ப்ரெஷர் கொஞ்சம் அதிகப்படுத்திருப்பாங்க, அந்த டைமிங் ஓர டைமிங் கொஞ்சம் அதிகப்படுத்திருப்பாங்க. இந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுல யூஸ் பண்ற மாடல். இது எல்லாமே வீட்டுல யூஸ் பண்றது ஓகே. பிரைஸ் வந்து மார்க்கெட்டோட நல்லா அடிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாங்க. ஆனா இதுக்கு நமக்கு வாரண்டி அது மாதிரி இருக்குங்களா? 1 வாரண்டி. இது இப்ப நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்ல எல்லா மிஷினுக்குமே ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஆர்மேச்சர் டைப்புக்கு மட்டும் 6 வருங்க. அலுமினியம் வைண்டிங்க்கு 6 வரும். அது போக காப்பர் அப்படினு எடுத்தீங்கன்னா 1 வாரண்டிங்க. அதுல குறிப்பா இந்த மோட்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மோட்டருக்கு வந்து ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. இந்த மோட்டர் ஏதா இருந்தாலும் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணியே கொடுத்துருவாங்க. எந்த கம்ப்ளைன்ட் வந்தாலும் மாத்தி கொடுத்துருவாங்க. இந்த முன்னாடி இருக்கிற பம்புலயும் 1 வந்து கிளீனிங் மத்த இது பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஏதாவது ஸ்பேர்ஸ் மாத்திரம் இருந்தா அதுக்கு மட்டும் காஸ்ட் வரும். அதிகபட்சமான இது சர்வீஸ் காஸ்டே வந்து பாத்தீங்கன்னா 1200 தான் வரும். இந்த பம்போட மிஷின் உங்களுக்கு 7800 வருதுங்க. அதுல வந்து உங்களுக்கு 1200 போது ஒரு 7 ஒரு பங்கு தான் இருக்கு. அதனால உங்களுக்கு சர்வீஸும் காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம வீட்டுல கிளீனிங்க்கும் இதுக்கும் உண்டான மாடல் பாத்துட்டு நீ அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் கிளீனிங் பாத்துக்கலாம். கவு ஷீட் அந்த மாதிரி வச்சிருக்கவங்க ரெகுலரா கிளீனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ற மாடல்ஸ் வந்து நம்ம அடுத்தது பாத்திரலாம். பண்ணை அதை மாதிரி கிளீன் பண்றதுங்க. இது பண்ணைக்கு ஃபர்ஸ்ட் மாடலுங்க. 9500 வருது. இது 210 வரும். இதுல நம்ம முதலே சொன்ன மாதிரி இதோட கோர் லென்த்தும் அதிகங்க. இந்த மாடல பாத்தீங்கன்னா அதோட கோர் லென்த் தெரியும். இதே மாதிரி மாடல இது ஓபன் க்ளோஸ் டைப்ல இருக்குங்க. மேலே ஏதாவது தண்ணி படாம இருக்கிறக்காக இது வந்து கொஞ்சம் டைமிங் அதிகமா யூஸ் பண்றதுக்காக ஓபன்ல இருந்துச்சுன்னா வெளியில இருக்கிற அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் கூல் ஆகிக்கும். அதுக்காக இந்த மாடல் வந்துருக்குங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணை யூஸ். பண்ணை யூஸ்ல முன்னாடி மேட் இதெல்லாம் கிளீன் பண்றக்கும் ஃப்ளோர் கிளீன் பண்றக்கும். அதே இதுல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த அட்ஜஸ்டபிள் வர்றது டைப் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைப் தான் இந்த டைப்புங்க. நம்ம வீட்டு யூஸ்ல பார்த்த மாதிரி இதுவும் அட்ஜஸ்டபிள் வர்றது பண்ணை யூஸ் டைப். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே கம்மியான மாடல் தான் பாத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப டைம் நம்மளுக்கு கம்மியா இருக்கிறங்காட்டி கம்மியா தான் பண்ணுவோம். எல்லாமே நம்ம காட்ட முடியாதுங்க. இதுலயும் இன்னும் 2-3 மாடல் இருக்குங்க. அதுனா உங்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப் இந்த கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு ஃபுல் டீடைல் கேட்டலாக் கூட வந்துடும். என்ன டவுட்டா இருந்தாலும் அதை கேட்கலாம், நம்ம ஃபுல் டீடைல் அதிலேயே கொடுத்துறேன் நான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணைக்கு வர மாதிரி மாடலுங்க. இந்த மாடல் வந்து 9450 வருங்க. இது 9450 வரும். இது வந்து 9600 வரும். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கமர்ஷியல். இதெல்லாம் செமி கமர்ஷியல், அதாவது பண்ணை இது மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு, கார் பைக் ரெகுலரா மெக்கானிக் பண்றவங்க, சின்னதா தொழில் பண்ற மாதிரி இந்த கார் வாஷ் வீட்டுல போய் பண்ணி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வர்றவங்களுக்கு மாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல், இந்த மாடல் அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழ இருக்க இந்த பெரிய மாடல், இதெல்லாம் வந்து கமர்ஷியல் மாடல்ஸ்ங்க. இந்த மாடல் வந்து நாள் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கிறவங்களுக்கு. இந்த மாடல ஃபர்ஸ்ட் மாடல் இந்த ரேட், இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 16500 வருங்க. இதுக்கு அடுத்து இது பம்ப் மட்டும் வரும், இது தனியா நம்ம மோட்டர் செட் பண்ணிக்கிற மாதிரி வரும். இந்த மாடல் வந்து 4800 இருந்து 5600 வரைக்கும் இதுல மாடல்ஸ் இருக்குங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல், இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 29000 வருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வாட்ஸ் வர்றது. இதுக்கு அடுத்து 5000 வாட்ஸ் வருதுங்க. இது பெரிய யூஸ். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 48000 வருங்க. ஓ இதுதான் நீங்க சொன்ன அதிகபட்சமான கார் வாஷ். சரி, இப்போ நான் கேக்குறேன்னா இது வந்து 48000 சொல்றீங்களா? இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லாமே பிரைஸ் வந்து பயங்கரமா மார்க்கெட்டு கம்மியா கொடுத்தீங்க. இப்போ இதுவும் நமக்கு மார்க்கெட் விலையோட கம்பேர் பண்ணி பாக்கும்போது தோராயமா என்ன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10000 கம்மியா இருக்கும் மார்க்கெட்டோட. அடிச்சு சொல்லலாம். அதுலயே குறிப்பா இந்த மாடல் இருக்கு பாத்தீங்களா, இதே மாடலுக்கு ஒரு 2000-3000 செலவு பண்ணி நம்ம 29000 கொடுக்குறோம் பாத்தீங்களா. இந்த மாடல்னு சொல்லி கொடுத்துறாங்க, அதே 29000 ஃப்ளோர் மட்டும் செட் பண்ண போறோம். இந்த மாதிரி இது செட் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணா போதும். அது एक्चुअली நார்மல் பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க? 16500 சொன்னாங்க. இதத்தான் வந்து 29000 28000 இந்த மாடல் கீழ கொடுத்துருக்காங்க. இதோட மோட்டர் பாத்தீங்கன்னா தெரியும் குட்டியா இருக்கும். இதோட மோட்டர் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. இவ்வளவு பெரிய மோட்டர் வைக்க வேண்டிய இடத்துல அதை வச்சே 20000 கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்களோ வாட்டேஜ் நீங்க வீட்டுல செக் பண்ணி பாக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளது வந்து பர்ஃபெக்டா இருக்கு. என்ன சொல்றோமோ சொல்றது மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கிளீனிங் பண்ற பர்பஸ்க்காக பாப்போம். இது வந்து பெயிண்டிங் பர்பஸ்க்காகவும் வேக்கவும் பாப்போங்க. பெயிண்டிங் மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடலுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீட்லயே பெயிண்ட் அடிச்சுக்கிற மாதிரி வரும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் மிஷின் இது. இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 2000 வருங்க. இது வீட்டுல சின்ன சின்ன பெயிண்ட் அடிச்சுக்கலாம். கம்ப்ரஸர்லெஸ், கம்ப்ரஸர் இல்லாம ஜஸ்ட் நம்ம ப்ளோயர் மாதிரி கரண்ட் மட்டும் யூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். இது அதுலயே இது இன்னும் கொஞ்சம் ஹெவி டியூட்டியா இருக்குங்க. இந்த மாடல் வந்து 2400 வரும். இது வந்து நம்ம பெயிண்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. இதுல வேக்கம் கிளீனர்,
வேக்கம் கிளீனர்ல வந்து ஹேண்ட் வேக்கம் அப்புறம் வந்து பக்கெட் டைப் ரெண்டு டைப் இருக்குங்க. இது வந்து ஹேண்ட் வேக்கம்ங்க. இதுலயும் வந்து 14 அட்டாச்மெண்ட் வருங்க, 3000 வருங்க. 6 மாசம் வந்து இதோட மோட்டருக்கு வந்து வாரண்டி வரும். ஈஸ்ட்மேன் அப்படிங்கிற கம்பெனி பிராண்டேடுங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல வேக்கம் இருக்குங்க. இதோட வேக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரிய மிஷின்ல வரதோட நல்ல வேக்கம் இருக்கு. உங்களுக்கு வீட்டுல சோபா செட், காரோட சீட்ஸ் இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மாடலுங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மாடல் பாத்திரலாங்க. இது வந்து வீட்டுல நம்ம யூஸ் பண்ற வேக்கம் கிளீனர். இது 25 லிட்டர் 30 லிட்டர்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 25 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5800 வருங்க. மார்க்கெட்ல எங்கேயுமே இல்லாத பிரைஸ் 5800 வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதுலயே 35 லிட்டர் எடுத்துட்டீங்கனாலும் 7200 தான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2300 வருங்க. பவரும் நல்லா இருக்கும், நல்ல ஹெவி டியூட்டி மாடலுங்க. வேக்கம் கிளீனரும் நம்ம கிட்ட இருக்குங்க. இது எல்லா ஐட்டமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டோட ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒட்டர் அடிக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்றதுல இருந்து வேக்யூம் பண்ணி எல்லாம் நீட்டா கொண்டு வந்துட்டீங்க. இப்ப இதுக்குண்டான ஸ்பேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு அவைலபிள் இருக்குமா பிரதர்? கண்டிப்பா எல்லாமே அவைலபிள். அதனுடைய பிரைசஸ் தோராயமா பாத்துட்டோம்னா 10 ரூபாயில இருந்துங்க உங்களுக்கு 1800 வரைக்கும் தான் ஸ்பேர்ஸ் ரேட்டுங்க. மேக்ஸிமம் ஸ்பேரோட ரேட் 1800 தான். ரொம்ப ரொம்ப மினிமம்னா 10 ரூபாய்க்கு 1800 தான் உங்களோட மொத்த ஸ்பேர்ஸ் ரேட்டும். எல்லாமே மிஷினரிஸ்ங்க, மல்டே வராது. இது எல்லாமே நம்ம ஸ்பேர்ஸ் தான் இல்லீங்களா பிரதர்? எல்லாமே நமக்கு ஸ்பேர்ஸ்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச், இதெல்லாம் வாஷர், எல்லா வாஷருமே வருதுங்க. இதுக்குள்ள வர சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா தான் வருங்க. இந்த டோட்டல் செட்டப்பே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 ரூபா தான் வரும். மொத்தமா சேர்த்து இந்த ஒயர், ஃப்ளோட் சுவிட்ச், இந்த கண்ட்ரோல் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 120 ரூபா வருங்க. இது ஒரு ஸ்பேருங்க, இது முக்கியமான ஸ்பேர். குறிப்பா இந்த ஸ்பேர்ல இன்னொன்னு சொல்ல விரும்புறது என்ன தெரியுங்களா? ஸ்பேர்ஸ் வந்து வெளியில எங்கேயுமே கிடைக்காதுங்க. நீங்க பக்கத்துலயே 2-3 கார் வச்சு ஏதோ ஒரு கடைக்கார வச்சிருப்பாங்க, இல்ல மத்தவக்கம் இருக்குங்க. நம்மளை மாதிரி இந்த யூடியூப்ல ரொம்ப பேர் வீடியோ எல்லாம் போட்டுருக்காங்க. எங்கேயுமே வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்காதுங்க. நம்ம கிட்ட வந்து எப்பவுமே ஸ்பேர் கிடைக்கும். என்னன்னா நான் முதலே உங்களுக்கு ஸ்டாக் காமிச்ச மாதிரி தாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 300 மிஷின் மேல டீல் பண்றோம். நம்மளுக்கு வந்து எல்லா ஸ்பேர்ஸுமே எப்பவுமே கிடைக்குங்க. ரெண்டாவது சில ஸ்பேர்ஸ் எல்லாம் இப்ப மோல்டிங் எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்ப சில சில நல்லா தெரியும், இந்த டைப் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த மோல்டிங் பண்றக்கே கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் செலவாகும். இந்த மோல்டிங் போட்டு நம்ம எடுக்கிறது நம்ம அதிகமா பண்றாங்க. நம்மளும் ஒன்னு வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கேங்க. கொஞ்ச நாள் நம்மளும் இந்த மோல்டிங் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் உங்களுக்கு ரேட் கம்மியா கொடுக்க முடியும். இந்த பம்போட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1300 ரூபாயில இருந்து 1600 இந்த பம்ப் எல்லாம் வெளியில கண்டிப்பா கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காதுங்க. இந்த பம்ப், இதுல வர இந்த நான் ரிட்டர்ன் வால்வ்ஸ், இதெல்லாம் எதுவுமே கிடைக்காதுங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். இப்ப இருந்தாலும் நம்ம கிட்ட வாங்குற எல்லா பொருளுக்கும் மெயின் விஷயமே இதுதானுங்க. ஸ்பேர்ஸ் வந்து நம்ம கிட்ட வாங்குற பொருளுக்கு உண்டான முக்கியமான ஆள் நம்ம ஏதாவது தேடி வர்றாங்கன்னா ஸ்பேர்ஸ் தாங்க. இப்போ இங்க கன் அந்த இதுவும் அசரீஸும் நம்ம கொடுக்குறாங்க. அசரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கன், ஃபோம் பாட்டில், 150 ரூபீஸ்க்கு ஒரு ஃபோம் பாட்டில் வரும். இதுல என்னது பிரதர்? இது வந்து பாத்தீங்கன்னா அசரி நெசரி கனெக்டர்ஸ்ங்க. இது வந்து கார் வாஷ் எல்லாம் இன்புட்ல கனெக்ட் பண்ற கனெக்டருங்க. இது அதுக்கு உண்டான கனெக்டர்ஸ் இந்த மாதிரி. இது நீங்க கையில வச்சுக்கிற ஃபில்டருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல மட்டும் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. இது வந்து நம்ம கிட்ட கிடைக்குங்க. இந்த கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா வருங்க. இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபாயில இருந்து இருக்கு. நம்ம வச்சிருக்கிறது அக்ரலிக்கு, இது வந்து 90 ரூபா வருங்க. சில டைம்ல எங்க 25 ரூபீஸ்க்கு இந்த மாடல் எங்கிட்ட கிடைக்கும். நீங்க கையில வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் பீஸ்னே சொல்லலாம். இந்த பட்டன் மேக்ஸிமம் வரது இல்ல, பிகாஸ் என்னன்னா முதல்ல அந்த கார் வாஷர்க்கு எல்லாம் இது நெசரியா தேவைப்படாது. முதல்ல வந்து எல்லாமே டேப்ல கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. போற மிஷின்ஸ் மட்டும் தான் பக்கெட்ல போற மாதிரி வருது. இந்த மிஷின் வந்து மேக்ஸிமம் கிடைக்காது. நம்ம கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் இந்த பீஸ் கிடைக்கிறதுக்கு. இது உங்களுக்கு வந்து 70 ரூபா தான் வரும். கையில வச்சுக்கிறது 70 ரூபா தான் வருங்க. கன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைப் ஆஃப் கன் இருக்குங்க. இந்த கன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 350 ரூபாயில இருந்துங்க. கிட்டத்தட்ட 1000 ரூபா வரைக்குமே கன் 4-5 வெரைட்டி இருக்கு. நம்ம முதலே பார்த்த மாதிரி மல்டிபிள் மாடல்ஸ்க்கு மல்டிபிள் கன்ஸ் இருக்கும். நீங்க என்ன ரேஞ்ச் மாடல் எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் தென் டியூப்ஸ். டியூப் வந்து நெசரி. இன்புட் டியூப் வந்து நம்ம கிட்ட எப்பவுமே ஆல்ரெடி 2 மீட்டர் தான் வரும். ஏன்னா மோட்டர் அதான் செக்ஷன், அது மட்டும் தான் எப்பவுமே கிடைக்குங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவுட் புட் டியூப்ல வந்து உங்களுக்கு பல வெரைட்டி இருக்குங்க. 6 மீட்டர்ல இருந்து உங்களுக்கு 10 மீட்டர் 11 மீட்டர் வரைக்கும் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குங்க. அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாயில இருந்து 1500 ரூபா வரைக்கும் இருக்கு. நம்ம முதலே சொன்ன மாதிரி கீழே எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறதோட ஃபுல் டீடைல் ரேட்டோட நம்ம வந்து அனுப்பிடலாங்க. ஸோ அதனால நீங்க அசரீஸ்க்கும் பயந்துக்க வேண்டியது இல்லை. இந்த ப்ரொஃபஷனல் பாட்டில்ஸ் ஆகட்டும், நார்மல் ஃபோம் பாட்டில் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு கம்மியான ரேட்ல வந்து நம்ம கிட்ட எப்பவுமே கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்களுக்கு கடைசி நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க பிரதர்? கண்டிப்பாங்க. நீங்க வந்து நம்ம கிட்ட ரொம்ப நாளா நம்ம பொருள் வாங்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோலையும் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. நம்ம வந்து பெஸ்ட் சப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். மிஷின்ஸ் அதே மாதிரி தான். சேல்ஸ் பண்ணதோட கிடையாம அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது ஃபுல் சர்வீஸ் பேக்கப்போட நம்ம கொடுத்துட்டு இருக்கீங்க. டூவா இருந்தாலும் சரிங்க, ஒரு மிஷின் நீங்க வாங்கும்போது அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற யூஸ்க்கு செட் ஆகுதா அப்படிங்கறத எங்கிட்ட நல்லா விசாரிச்சே நீங்க வாங்கிக்கலாங்க. அப்புறம் ரெண்டாவது ஆயுத பூஜைக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கும் நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். சில டைம்ல வந்து அசரீஸ் கொடுக்குறோம், சில டைம்ல ரேட் கம்மி பண்ணி தராங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து வாங்குறவங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட வந்து காமிச்சது ரொம்ப கம்மிங்க. அது இல்லாம உங்ககிட்ட ரொம்ப மாடல்ஸ் இருக்கு. காட்டவே இல்ல. நீங்க கிட்டத்தட்ட நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஐடியா கிடைக்கும். நீங்க வச்சு ஒரு பிசினஸ் கூட நீங்க ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தந்து இருக்கோங்க. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா நம்ம கிட்ட இங்க இருந்து வாங்கிட்டு போய் அவங்க பண்றாங்க. டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் நீங்க எனக்கு கீழ வர நம்பர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இங்க இருந்து டூ பேல எல்லா ஏரியாக்குமே அனுப்பி தந்துட்டு இருக்கோம். இதுல என்டர்பிரினரா இருக்கீங்க, ஒரு சின்னதா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் கூட பேர் சப்போர்ட்ல இருந்து நான் தரக்கு தயாரா இருக்கேன். எங்கேயுமே தர மாட்டாங்க, அந்த பேர் சப்போர்ட்ல இருந்து தரக்கு தயாரா இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல வந்து வாங்குங்க. அப்படி இல்ல வர முடியாத பட்சத்துல எனக்கு ஆன்லைன்ல ஆர்டர் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பொருள் வந்து தரமாகும். அதுக்கு ஃபுல் ஆப்ஷனோட தரேன். ஏதாவது டேமேஜ் வந்துட்டா கூட ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப நன்றி.
Thank you so much.